விநாயகனே வினை தீர்ப்பவனே உமா இது பேர் கையி, ஜெமினியோட வலது கையி. ஜெமினி, அந்த பச்சாவா? நம்பிக்கையான கையிது. நம்மகிட்டையே சேர்ந்துக்கிறேன்னு வந்திருக்கு. ஏ ஜெமினியோட பயங்கர தகராறு, ஏரியாவில் விசாரிச்சு தான் இட்டந்தோம். என் முன்னாடி ஜெமினி குரூப் கொசு. கொசுதான்பா, இருந்தாலும் வலை கட்டுறோம், வத்தி வைக்கிறோம் இல்லையா? நம்ம போட்லயே கொஞ்ச நாள் போட்டுருவோம். சரக்கு இறக்க கொள்ள ஒரு கையா இருக்கட்டு, போட்லயே வாந்தி எடுத்து கக்கூச கழுவுனா சரியா போகுது. கக்கூச கழுவுறதும் என்ன கழுவுறதும் ஒண்ணுதான், சோப்பு போடுற கண்ணா. ஏ ஓப்ராய், அந்த ஏகமார் தோந்து கூடாது என்னடா புடாங். நை 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 சொல்றா டே. இந்தப்பா நேரம் வரும்போது தானா தெரியும். சரி மாங்கரத்தின் என்ன? டேய் சொல்றா டேய், டேய் சொல்றா, நேரம் வரும்போது தானா தெரியும். ஹலோ, யார் 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 ரவுஜி? சாப்பிடுறீங்களா? கீழே போய் ரைட் கட் பண்ணா நல்ல மிலிட்டரி ஹோட்டல் இருக்கு, போய் சாப்பிடுங்க. போங்க. யோ சொல்றாருல, போங்க சீக்கிரம். நீ சாப்பிடுறியா? உன்னை போய் பகிச்சுக்கிட்டானே அந்த ஜெமினி ஒரு முட்டாள். ஜெமினி முட்டாளா? தேஜா கோச்சுக்காம இருந்தா சொல்ற. சொல்லி தொலையா. அந்த மார்க்கெட் மேட்டர்ல நம்ம தேஜா ஜாதிக்காய் பக்கம், ஜெமினி மார்க்கெட் பக்கம். ஏன் ஏன் தங்க முட்டை போடுற வார்த்தை எவனாவது வைத்திருப்பானா? பின்னால பிரச்சனை வந்தா கூட பகுடிய 90 லட்சம் கேட்கலாம். ஜெமினிக்கு அந்த ஐடியா தான். அந்த மார்க்கெட்டை ஓம் பாக்கெட்ல விட வைக்கிறேன். நீயா? நான் சொன்ன எல்லாரும் கேட்பாங்க. ஜெமினி விட எனக்கு தான் மவுஸ் ஜாஸ்தி. யாராவது ஒருத்தருக்கு அவங்க தண்டல் கட்டி தானே ஆகணும். அது தேஜா வரதா என்ன? விக்ரம் பாரு ஜெமினி காப்பு. அப்ப ஜாதிக்காய் என்ன செய்யறது? ஊருகா போடு ஜாதிக்காய. நீ எப்படி இங்க? அப்ப கொசு வலைக்குள்ள பாத்திருக்கோம், இப்போ திமிங்கல வலை. உட்கார்ற இடத்துல கத்தி வைப்பான், அதான் தேஜா. நீ என்ன பண்ற? வாங்கின இடத்தை பத்திரமா பத்திரத்தோட இவர்கிட்ட திருப்பி கொடுக்கற. நீ என்ன பண்ற? வாங்கின பணத்தை பத்திரமா இவர்கிட்ட திருப்பி கொடுத்துற. இது என்ன தேஜா, உன்னை நம்பித்தான தைரியமா இருந்த? இப்ப தேஜாவை நம்பிதான் மார்க்கெட்டே இருக்கு. உயிர் வேணுமா இடம் வேணுமா முடிவு பண்ணிக்க, புறப்படு. நில்லு நில்லு, அதை எடுத்துட்டு வா. இந்த பிபி காசு. இப்ப ரெண்டு பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதிய ஜெமினி ஸ்டுடியோ பொம்மைங்க இப்படித்தான் ஊதும். நாகப்பட்டினத்துல சினிமாவில பாத்துருக்கேன். இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. யார் அது? அதான் ஜெமினி. மார்க்கெட்டும் தண்டலும் தேஜா சொத்துன்னு. Ha 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 ha!
தேஜா எப்பவுமே என் ஜெமினிக்கு தான் மார்க்கெட். நீ கூடாரத்துக்குள்ள நுழையிற ஒட்டகண்ணா பாத்துக்கிட்டு இருக்குது. நான் ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி பச்சா இல்ல. அதான் என் கைய வச்சு ஒட்டகத்தோட கண்ண குத்துன புரியல. கை சொன்ன பேச்ச கேட்டு பில்டிங் ஓனர் எல்லாம் விரட்டிட்டல்ல. ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு போயிட்டு வந்தா மதிக்கிறானுங்க, ஸ்டேட்டுக்குள்ளேயே இருந்தா மிதிக்கிறானுங்க. வேணும்னா செய்யுங்க, ரிட்டையர் ஆன அப்புறம் உங்க ஜாதி சங்கத்து தலைவர் ஆயிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா மதிப்பு மரியாதை கூட்டிடும்ல. ரொம்ப முக்கியம், இது எனக்கு வர வேண்டிய சீட்டியா சார்? ஒன் செகண்ட் சார். சிங்க பெருமாளுக்கும் டிஜிபி சிங்க பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம்? மன்னிக்கணும், பொதுவாகவே நான் வித்தியாசமான சிங்க பெருமாள் தான். டிஜிபி பதவி ஒரு தொப்பி மாதிரி. அடிக்கடி தொப்பியை கழட்டுவீங்களான்னு கேளியா சார்? அப்ப அடிக்கடி தொப்பி கழட்டுவீங்களா? ஆமா, தலை வேர்க்கும் போது கழட்டுற மாதிரி என் வசதிக்காக டிஜிபிங்கிற தொப்பியை நான் கழட்டி வைப்பேன் சார். சார், பீகார்ல இருந்தப்போ உங்களை ஒரு டெரர்னு சொல்லுவாங்களே? எஸ், நான் டெரர் தான். சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்பெல்லாம் காந்தியமும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்க ஒர்க்கிங் ஸ்டைல் என்னன்னு கேளுங்க, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கும் சௌகரியமா இருக்கும். யோ, அங்கே லுக் விட்டுட்டு கேளு. உங்க ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன சார்? வர்க்க ஒழுங்கா பண்ணும்போது ஸ்டைல் எதுக்கு சார்? டிஜிபியா உங்க முதல் வேலை என்னன்னு சொல்ல முடியுமா சார்? கிரைம் ரேட்டை குறைக்கிறது. ஆஹா, அப்ப பேரம் பேசி ரேட்டை குறைப்பீங்களான்னு கேளு. அப்ப பேரம் பேசி ரேட்டை குறைப்பீங்களா சார்? நீங்க என்னதான் பொடி வச்சு கேள்வி கேட்டாலும் என்னை எடை போட முடியாது. கிரைம் ரேட்டை குறைக்க சிங்கமுகம் வேணும்னா சிங்கமுகம் காட்டுவேன், பெருமாள் முகம் வேணும்னா பெருமாள் முகம் காட்டுவேன்.